மாஸ் பாஜக ஆட்சி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்போதும் முக்கியத்துவம் வாய்ந்தவைதான் அவர் சாதாரணமாக கொடுக்கும் பேட்டிகள் கூட மிகப்பெரிய அர்த்தம் பொதிந்துள்ளதாகத்தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது சுற்றி வளைத்து பூடகமாக ஹின் கொடுத்து வந்த அண்ணாமலை நேற்று அதிரடியாக சரவடியாக வெடித்து தள்ளியிருக்காரு அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிடுவதை வைத்து பலரும் பலவிதமான யூகங்களை கிளப்பி வந்தாங்க குறிப்பாக தமிழகத்தில் அண்ணாமலையின் விஸ்வரூப வளர்ச்சியில் பயம் கொண்ட இரண்டு திராவிட கட்சிகளும் அண்ணாமலை எப்படியும் டெல்லி அரசியலுக்கு போய்விடுவார் என்று கருத்தை தீவிரமா பரப்பி வந்தாங்க அதாவது தமிழக முன்னாள் பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களைப் போலவும் எல் முருகன் அவர்களைப் போலவும் ஏதாவது ஒரு கௌரவ பதவியை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்து அவரை டெல்லி அரசியலுக்கு இழுத்திடுவாங்க என்ற கருத்தை பரப்பி வந்தாங்க சாதாரண வெகுஜனமாக இதை கேட்கும்போது கரெக்டு தானே அண்ணாமலை உழைத்த அசுர உழைப்புக்கு அவருக்கு மரியாதையா ஒரு டெல்லி பதவி கொடுக்கலாம் என்றுதான் நினைக்க தோன்றும் ஆனால் இங்குதான் திராவிட கட்சியின் அரசியல் ஒளிந்திருக்கு எப்படியாவது தமிழ்நாட்டை விட்டு அண்ணாமலை போய்விட்டால் போதும் என்ற எண்ணத்துல இவங்க இருக்காங்க தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கும் வரை இந்த திராவிட கட்சிகளால் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியாது ஆனால் இப்போதிலிருந்து அண்ணாமலை டெல்லிக்கு சென்று விடுவார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைத்தாங்க ஆனால் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு தன்னுடைய களம் தமிழக அரசியல்தான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி வரும் வரை ஓயப்போவதில்லை என்று தெளிவான சிக்னல கொடுத்திருக்காரு அண்ணாமலையின் இந்த பேச்சில் இருந்த உறுதி இதுவரை அவர் அளித்த பேட்டிகளில் நாம் காணாதது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று உறுதியாக கூறினாரோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சிதான் என்பதையும் அடித்து சொல்றாரு அண்ணாமலை அவர் நமக்கு கொடுத்த டார்கெட் இரண்டு முதலில் இந்த ஒரு மாதம் அயராது உழைத்து மோடி அவர்களை ஆதரிக்க கணிசமான எம்பிக்களை தமிழகத்தில் இருந்து அனுப்புவதற்கு தயாராக வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெல்லப்போகும் நானூறு தொகுதிகளில் தமிழகத்தின் பங்கு கணிசமாக இருக்க வேண்டும் அதன் பின்பு அடுத்து வரும் எழுநூற்றி முப்பது நாட்களும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் ஓடவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜகவின் கொடியை தமிழகத்தில் பறக்கவிட வேண்டும் அண்ணாமலை தன்னுடைய டார்கெட்ல இருக்காரு, அந்த டார்கெட்டை இரண்டு கட்டங்களாக பிரித்து நமக்கு விளக்கியும் விட்டார் இனி என்ன தயக்கும் அடுத்த அதிரடிகளுக்கு தயாராகும் ஜெய்ஹிந்த்